வாகா படத்தோட இசை வெளியீடு டைரக்டர் திரு மகேந்திரன் அவர்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் இசையை வெளியிட டைரக்டர் திரு மகேந்திரன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் தம்பி கூட சொன்னார் பிள்ளைக்கு தந்தை ஒரு வந்து மடியில் தூக்கி வச்சு பாடினாருன்னு. அப்போல்லாம் என்னன்னு தெரியாது, அவ்வளோ எவ்வளோ பெரிய நடிகர்னு கூட தெரியாது. எம்ஜிஆர்னு ஒரு மாமா, சிவாஜின்னு ஒரு மாமா, எப்போ வேணால் போய் போய் விளையாடலான்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன பையன், 3.5 வயசு 4 வயசு. ஒரு 7-8 வயசாகி அதுக்கப்புறம் சினிமா சான்ஸ்லாம் இல்லாமல் கியூவில் நிற்கும் போது தான் எவ்வளோ பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம பழகிருக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்தது. திருப்பியும் அவங்கள சந்திக்க வாய்ப்பெல்லாம் கிடைக்குமான்னு போகரோட்டில் போகும்போதெல்லாம் அந்த வீட்டை வெளியே இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த பல ரசிகர்களை நான் ஓடுவேன். அந்த வீட்டுக்குள்ளே எனக்கு அனுமதியும் அன்பும் கிடைக்கும்னு நினச்சி கூட பார்க்கல நான். இப்போ என்னை பற்றி சொல்கிற மாதிரி அவரை பற்றி சொல்வதற்கு என்னை போன்ற பல நடிகர்கள் இருக்கிறார்கள். அந்த வீட்டின் மூத்த மகனாக இங்கே நான் வந்திருக்கிறேன். அந்த பெருமையை நான் ஆசைப்பட்டது நடக்கும் என்பார்கள். என் வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டது அதுதான். அதில் இன்னொரு விஷயம் அங்கே நான் கற்றுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். அது அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். இல்லை, சிவாஜி ரசிகர்களே கொஞ்சம் அப்படி தான் நடப்பாங்க, அவங்களுக்குள்ளேயே அவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ரசிகனுக்கே எப்படி இருந்தால் பையன் எப்படி இருக்கணும்னு எடுத்து பார்த்தோம்னா வியப்பாக இருக்கும். பிரபு தம்பி அந்த நடிகர் தலத்தோட மகனாக இப்படி பம்மி பணிவாக இருக்காருன்னு தோணும். எல்லார்கிட்டையும் பழகுவதும் சரி, பிரபுக்கிட்ட நம்ம சில விஷயங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு அறிவுரையாக எடுக்கும்போது அதையும் மீறி தம்பி விக்ரம் பிரபுக்கு இப்போ நான் என் ஸ்ருதிக்கெல்லாம் உங்களை காட்டி அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்காங்க. அப்படி 3 தலைமுறை நடிகர்களை இங்கே உருவாக்கி இருக்கிறது எங்கள் குடும்பம். இதில் இளைஞர்கள் இத்தனை ஆர்வத்துடன் இணைந்து வேலை செய்வதற்கு அவரும் ஒரு ஊக்கியாக இருந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அது அவங்க அப்பாக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டதாக இருக்கும். தாத்தாக்கள் கூட அப்படித்தான். தேவர் மகனில் நான் வந்து அவருக்கு தயாரிப்பாளராகவோ வசனம் எழுதப்படுறதாகவோ நினைக்கல. மகேந்திரன் சாருக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. கிடைச்சிருச்சு, ஒரே பதட்டம். அவருக்கு எப்படி போய் டைலாக் சத்துக்கு சொல்லிக் கொடுக்கறது, டைலாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதே அவர்கிட்ட தானே. ஆனால் அதை விட ஒபீடியன்ட்டான ஒரு ஆக்டரை நான் பார்த்தது கிடையாது. நிஜமா சொல்றேன், நான் பார்க்கத்தான் பெரிய மீசியம் அதுமா சிங்கம் மாதிரி இருப்பாரு, தூக்கி மடியில் வச்சுக்கிற பூனைக்குட்டியாக மாறிடுவார். டைலாக் நல்லா இருந்ததுன்னா என்னை எப்படி பேசணும், சொல்லு நீ வா இங்கே நெல் அப்படிம்பாரு, சின்ன பையன்கிட்ட கேட்டுக்குவார். அந்த ஒரு ஊக்கம் தேவர் மகன் படத்து பூரா வியாபித்தது. அதை நீங்கள் செய்யணும், அங்கேருந்தும் நான் கற்றுக்கிட்டேன். என்னுடைய டெக்னீஷியன்ஸை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை எனக்கு இருக்கிறது. இங்கே மகேந்திரன் சொன்னார் கொஞ்சம் அதிக பிரசங்கம்னா அப்படி, அதாவது நான் இருந்திருக்க மாட்டேங்கிறாரு. மகேந்திரன் மாதிரி ஒரு திறமையை கிணத்துல தூக்கி போட்டு 3 நாளும் பொத்துக்கிட்டு வெளியே வந்துடுவாங்க. அவர் நன்றி, அவருக்கு உணர்ச்சி வசப்பட்டவர், அதனால் அப்படி சொல்கிறாரே தவிர, அதனால தான் நாங்கள் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணோம்னு தோணுச்சு. அதனால தான் ஜிஎன் ரங்கராஜனுக்கு வந்து கதை நல்லா இல்லைன்னா சொல்ல போகிறாரா கூப்பிட்டு வச்சு. அவரும் அவங்க கூட சேர்ந்து கவலைப்படாத தம்பி இன்னொரு வாட்டி நல்லா யோசிச்சு நல்ல கதை எழுதுங்கன்னு தானே சொல்லியிருக்கணும்.
நல்லா இருக்க கண்டுதானே அப்படி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நாங்கள்லாம் ஒரு கூட்டமாக ஒர்க் பண்ணோம். இன்னும் நிறைய கதைகள் இருக்கிறது. மகேந்திரன் எனக்காக டப்பிங் கூட எழுதியிருக்காரு, மலையாளத்திலிருந்து தமிழாக்கம் பண்ண போகிறோம், நீங்கள் தான் எழுதணும்னு அவர் வம்பு பிடிச்சி அவர் வந்து டப்பிங் எழுதுறது மாதிரி கொடுமை கிடையவே கிடையாது. அதுவும் நல்ல யோசித்து எழுதுகிற எழுத்தாளருக்கு சங்கிலியால் கட்டி காலையும் கையும் கட்டிட்டு எங்கே பல்டி அடின்னு சொல்கிற மாதிரி அது அதையும் செஞ்சார் எனக்காக, பிரமாதமாக செஞ்சார். அதுவும் அது பருவமழைன்னு ஒரு படம் மதனோத்சவமாக மலையாளத்தில் வந்தது. அந்த மாதிரி இந்த குடும்பத்திற்கு நான் ஏதோ வந்ததை பெருமையாக நன்றி சொன்னார்கள். அதை என்னை அந்நியப்படுத்துவதாக நினைக்கிறேன். என்னை கூப்பிடாமல் விட்டுறாதீங்க, முடியலன்னா நான் வர முடியலன்னு சொல்லி அட்லீஸ்ட் கைப்பிலையாவது வந்து பேசுவேன் நான். இது என் விழா, இதில் வந்து இது என் பிள்ளைக்கு நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல களம் அமைத்து பார்த்து பேரை பார்த்ததுமே நினச்சிட்டேன், வாகா ஒரு ப்ரொடியூசர், வாகா ஒரு மியூசிக் டைரக்டர், வாகா ஒரு நல்ல டைரக்டர் வாச்சா படம் வெற்றி தானே அடையும். நல்ல எல்லாம் வாகா அமைந்திருக்கிறது உங்களுக்கு விக்ரம் பிரபு, பெரிய ஒரு வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த படத்தை டைட்டில்லாம் சொல்கிறாங்க, எனக்கு பொறாமையாக இருக்குது, அடடா நமக்கு தோணலையான்னு. வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும். இதில் பல விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. இசையை பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். மூன்றாவது தலைமுறையாக ஒரு வரி முதற்கொண்டு பாடலாக மாறியிருக்கிறது சொல்லத்தான் நினைக்கிறேன் என்பது, அது எனக்கு நாங்கள் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன், 40 வருடங்களுக்கு முன்னால் நடித்த சொல்லத்தான் நினைக்கிறேன் ஞாபகப்படுத்தியது. இருந்தாலும் இதுவும் மிகவும் அழகாக இருந்தது. அது மாதிரி இல்லைன்னு சொல்லாமல் இது ஒரு தனி மாதிரியாக நன்றாகவே இருந்தது. மிகவும் சிறப்பாக உயிர் நடைபோட்டு முன்னேறி கொண்டு வரும் இமாமுக்கு என் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்களெல்லாம் சேர்ந்து செய்யணும். 5 படங்கிறத பெருமையாக சொல்லாதீங்க, ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி இன்னும் போக வேண்டிய தூரம் எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். கர்வத்தில் சொல்ல தயவு செய்து. இளையராஜாவும் நானும் கிட்டத்தட்ட 100 படம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்த படம் பண்ண போகிறோம். இப்படி உங்கள் பயணமும் தொடர வேண்டும் என்பது ஆசை. வயது இருக்கிறது, திறமை இருக்கிறது, நீங்கள் அப்படி முன்னேற வேண்டும். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெரிகிறது. அது நான் ரொம்ப வாழ்த்தக்கூடாது, இது என் படமும் கூட. அதனால் மற்றவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சிரம் தாழ்த்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். இங்கே வந்தவங்க எல்லாருமே டைரக்டர் குமரவீரன் இருந்து பிரபு சார், எங்கள் அண்ணன் பையன் பிரபு சார், அப்படி நான் சொல்ல முடியும். எங்கள் அண்ணன் பேர் விக்ரம் பிரபு. அப்புறம் எங்கள் விருந்தினர்களாக வந்திருக்க ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், அத்தனை பேருமே மறக்காமல் ஒருத்தர் பேரை சொன்னாங்க. அவர்தான் வந்தோம், அவர்கிட்ட இருந்தால் வந்தோம், அவர்கிட்டருந்தான் வந்தோம், அவர் தான் எங்களை பக்குவப்படுத்தினார், அவர் தான் எங்களை உருவாக்கினார். இப்போ என்னை மேடைக்கு அழைக்கும்போது கூட என்ன நம்ம சொன்னாங்க, அவரால் வந்தார், இவரால் வந்தார், குடும்பம் என்னமோ சொன்னாங்க. ஆனால் இந்த மகேந்திரன், நீங்கள் இவ்வளோ பேசின மகேந்திரன் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே அந்த மகா கலைஞன் கமல் அவர்கள் தான். இது யாருக்கும் தெரியாது, இன்றைக்கி தெரிஞ்சு ஆகணுங்கிறதுக்காக நான் சொன்னேன். சில விஷயங்கள் பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் சில பேர் தெரியாமல் போடக்கூடாது. நான் இங்கே நிற்கிறேன்னா அவருக்கு ஒரே காரணம், இன்னைக்கு அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இன்றைக்கு இருக்க மாட்டேன், சென்னையிலையும் இருக்க மாட்டேன், டைரக்டராகவும் இருக்க மாட்டேன். உங்களுக்கு இப்படி மொட்டையை சொன்னால் உங்களுக்கு புரியாது, வெறுமனையை புகழ்றார் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னுடைய முதல் படம், நான் சினிமாவுக்குள்ளே வாழ்ந்ததுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். நான் எழுத்து வரப்பட்டவன், மற்றவங்க மாதிரி விரும்பி வந்தவன் கிடையாது. நல்லா அடிக்கடி ஓடி போனேன், ஓடி போகிற பூத்தின்னு ஆசித்திக்கிறாங்க சினிமாவை விட்டு. அப்படி ஒரு நேரத்தில் நான் முதல் படம் என்னை இயக்குநராக கட்டாயப்படுத்தி தரப்பின்னு வச்சாங்க.
மிஸ்டர் முருகவேல் உங்கள் படத்தை பற்றி தான் வாகாவை பற்றி தான் பேச போகிறேன், டைரக்டரை பற்றி தான் பேச போகிறேன், எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன். டைம் ஃபேக்டரை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் கமல் சாரை பற்றி நான் சொல்லலைன்னா நான் பாவி ஆகிடுவேன். முதல் படம் அதுக்கு முன்னாலே நான் கதர்சனம் எழுதின படங்கள் கமல் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மகாக்கலைஞன், மகாக்கலைஞன் தான் சொல்லணும் ஒரே வார்த்தை. கமல் சார் சொல்கிறோட மகாக்கலைஞன். அப்போ எங்களுக்குள்ளே அடிக்கடி இந்த நல்ல சினிமாக்களை பற்றி பரிமாற்றங்கள் ஏற்படும். அவங்க நிறைய நல்ல சினிமாக்களை பற்றி டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அதுலேருந்து என் மைண்டுகளுக்கு போயிட்டே இருக்கும். எனக்கும் தமிழ் சினிமாக்களை மேலே பெரிய வெறுப்பு ஆரம்பத்திலேருந்து. கடைசியில் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிரந்தரமாக நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. டைரக்டராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டப்போ முழு உணரம் என் ஃபஸ்ட் ஃபீல். அதை நான் ஆசைப்பட்ட மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன். அப்போது அந்த படத்துக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு எம் டேஸ்ட்டுக்கு ஒத்துட்ட கேமராவன் எனக்கு முதல்ல கிடைக்கல. அப்புறம் கமல் சார்ட்ட போய் நான் சொன்னேன், கமல் சார் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நல்ல கேமராமேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல டேஸ்ட் இல்லாதவங்க உள்ளவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவர் தான் பாலு மைதான சார் எனக்கு அறிமுகம் பண்ணி முள்ளு முடலில் என்னோடய ஒர்க் பண்ண வச்சிட்ற அவர் தான். அதோடு நிற்கலைங்க, அந்த படத்தோட சரித்திரம் அதோடு நிற்கலை. இன்றைக்கு வரைக்கும் முள்ளு முடர பேசி பேசுகிறீங்க, அதை டேரக்ட் பண்ண என்னை பற்றி பேசுகிறீங்கன்னா அதுக்கு நான் நிறுத்திங்க ஆயிடுமா, ஒன்றுமே காரணம் இல்லை. அந்த மகா கரைஞன் தான், பிறவி கரைஞன் தான். படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல மனுஷன், வேணிச்சிட்டியார். அவருக்கும் ஒளிப்பதிவாளர் பாலமேந்திரருக்கு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுபோக டபுள் பாசிட்டிவ் வேறு பேத்துட்டு பார்த்துட்டாரு ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது கூட அந்த கதைக்கு அந்த படத்திற்கு உயிரோட்டமாக உள்ள அடித்தளமான மிக மிக முக்கியமான ஒரு காட்சியை எடுக்காமையே விட்டுருந்தேன். பேச்சு ஒர்க்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னால் டபுள் பாசிட்டிவ் பார்த்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு படத்தில் டைலாக்கே இல்லை, எல்லாம் சைலண்ட்டாக போயிட்டுருக்கு, அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்மளும் திட்டின்னு என் மேலே பயங்கர கோபம். பட் இஸ் அ நைஸ் மேன். என் மேலே ஒரு கோபம், ஒளிப்பதிவாளர் பாலமேந்திரா மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் விரோதம். ரெண்டு காரணத்தையும் வச்சு அந்த சீனை எடுக்க மாட்டேங்கிறார். நான் அந்த ஷூட் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் காசு தர மாட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது இந்த செந்தாள மூவியில் பொந்தாடும் தென்றல் ஒரு சாங் வரும், அதுக்கான லீட் சீன். அந்த பாட்டையும் தூக்கிருங்கிறார். பாட்டையும் தூக்கிட்டு அந்த சீனையும் எடுக்காம விட்டால் அந்த படம் ஒன்றுமே இல்லை. குரப்பிரசமாக வெளிவந்து அது மறக்கப்பட்டிருக்கும், நானும் காணாமல் போயிருப்பேன். அந்த சந்தர்ப்பத்தில் அள்ளூரப்பேட்டையில் அந்த பிறவி கவிஞன் வீட்டில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி மிஸ்டர் கமல், நான் அவட்ட உதவின்னு கூட கேட்கல, அதுதான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூட நான் கேட்கல. அவட்ட போய் இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு தெரியல, பைத்தியம் அடிக்கிற மாதிரி இருக்குது, எதுக்கு டயட் பண்ண வந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கண்டு போனார், நேரம் வேணிச்சிட்டு யார்கிட்ட போனார். என்னது இது வரைக்கும் அப்போ அந்த நிலைமையில் கூட இந்த கலைஞர் மகா கலைஞன் அந்த படத்தை பார்க்கல, நான் எடுத்த படத்தை பார்க்கல, என் மேலே உள்ள நம்பிக்கையினால் எனக்காக பறிஞ்சிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போகிறார். ப்ரொடியூசர்கிட்ட போய் எவ்வளோ வாதாடி பார்க்குறாரு, படத்துக்கு ஆதாரமே அந்த சீன் தாங்கிறாரு டைரக்டர். ரொம்ப கெட்டிக்கார் பையன் மகேந்திரன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அவர் மேலே, தயவு செஞ்சு அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், வீம்பு பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் தலைகளாக நின்றார், முடியவே முடியாது. கடைசியில் ஒரு அசரத்தை அவர் போட்டார், சரி அந்த சீனை நான் எடுக்கிறேன், நானே ஏற்பாடு பண்ணுறேன், நான் செலவு பண்ணுறேன் சார், அதுக்காச்சும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னாரு. அது ஓம்பாடுப்பா அப்படின்னு அவர்கிட்டார். உடனே மறுநாளே இந்த பிறவை கலைஞன் மகா கலைஞன் கிரேட் ஹியூமன் பீயிங் அப்படி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரேட் ஹியூமன் பீயிங் இல்லைன்னா இப்படி ஒரு அக்கறை ஒரு மனிதநேயம் யாருக்கும் வர சான்சஸ் இல்லை. அவர் என்ன பண்ணார், மறுநாளே சுந்தர் செலவில் கேமரா ஃபிலிம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சத்யா ஸ்டுடியோவில் சம்மந்தப்பட்ட காட்சிகளை எடுக்க வச்சு அந்த படத்தில் இணைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த படம் முழுமை அடைந்தது. இன்றைக்கி நீங்கள் எல்லாம் முள்ளுமலருங்கிறீங்க, என் மகேந்திரங்கிறீங்க. அன்னைக்கு மட்டும் அந்த மாமனிதன் எனக்கு அந்த உதவி செய்யலைன்னா
அதுக்கப்புறம் உதிரிப்புக்குள்ளே நெஞ்சத்துக்கில்லாத எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நான் இல்லை. ஸோ என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த மாமனிதரை நான் மறக்க மாட்டேன். எனக்கான எண்ணம், நீங்கள் என்ன பாராட்டாலும் எதை பாராட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் மூல மூலம் அடிப்படை அடித்தளம் எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறம் பிறப்பு சார், எங்கள் அண்ணன் பையன், அப்படி தான் நான் சொல்கிறேன். எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குது, ஒரு குடும்பம் பிரபு சார் குடும்பம், இன்னொன்று கமல் சார் குடும்பம். எனக்கு எதுனாலும் நான் அவங்ககிட்ட நான் போய் நிற்பேன். வேறு யாருக்கும் தெரியாது எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில், தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த சினிமா ரொம்ப சில மறக்க முடியாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க. மிஸ்டர் குமரவேலுடைய தகப்பனார் டைரக்டர் குமரவேலு தகப்பனார் ஜி என் ரங்கராஜன் அவர்கள் எனக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர், பெரிய டைரக்டர். கமல் சாரை வச்சு கல்யாண ராமன், மீண்டும் கோகிலா படங்களை ஹெல்ப் பண்ணிட்டார். நான் ரைட்டர், அவர் போன படங்களுக்கும் எஸ் வி முத்துராமன் டைரக்ஷன், அவர் அசோசியேட் டைரக்டர். அப்போது ஒரு சமயம் அதுலேயும் ஒரு லிங்க் இருக்குது, அதுக்காகத்தான் நான் பேசுகிறேன். கொஞ்சம் டைம் ஃபேக்டாக கொஞ்சம் அதிகமாக பேசுகிறேன், தப்பாக நினச்சிக்காது, முடிக்கணும் முடிச்சிடறேன். நான் ஒன்று நன்றி சொல்ல மட்டும் எப்பவுமே தயங்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த முள்ளமுடர் ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சுருந்தேன், யாருக்கும் காட்டணும், அதை படமாக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. என்னுடைய சொந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு திரைக்கதை எழுதி அதை என்கிட்ட வச்சுருந்தேன், யாரும் கொடுக்க வேண்டாம். அப்போ ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், நம்ம ரங்கராஜன் சார், ஜி என் ரங்கராஜன் சார், மூணு பேர் உட்காந்து பெரிய கும்பல் உட்காந்து என்னை கட்டாயப்படுத்தி ஒரு கதை சொல்லணும்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே ரெண்டு படம் நான் ஹிட் ஆஸ் அ ரைட்டர் கொடுத்துருக்கேன். நான் வேண்டாம் இருப்பேன், இந்த ஒன்றும் கதை இல்லை இல்லைன்னு. ஏதோ ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தீங்க, பெரிய புக்காக வச்சு என்னமோ நோட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதையாச்சும் சொல்லுங்கள் சார், அந்த கதை உங்களுக்கு பிடிக்காது சார் அப்படின்னா கட்டாயப்படுத்தி சொல்ல வச்சாங்க, சொன்னேன். அதுதான் உள்ள மலரும் கதை. பட் அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டான். ஆனால் திரு குமரவேலனுடைய தந்தையார் ஜி என் ரங்கராஜன் அவர்கள் ஆஃபீஸ்க்குள்ளே அழைச்சிட்டு போய், மகேந்திரன் இந்த ஸ்கிரிப்டுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல், அழகு தெரியாமல், அருமை தெரியாமல் வெளியே உள்ளவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. தயவு செஞ்சு என்றைக்காச்சும் நீங்கள் டைரக்டர் ஆடிங்கன்னா நீங்கள் இந்த முள்ளுமுடரும் படத்தை தானே நீங்கள் டைரக்ட் பண்ணணும். அண்ணன் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, எனக்கு டைரக்ட் பண்ணுற ஆசையே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு கேட்கல, இதுதான் உங்கள் முதல் படமாக இருக்கணும்னு சொன்னார். அப்போ ஆரம்பித்த அந்த லவ் ஃபார் மிஸ்டர் ஜி என் ராஜன் இன்றைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. அதனாலேயே மிஸ்டர் குமரவேலனுடைய வளர்ச்சியில் நான் எனக்கு ரொம்ப அக்கறை, எங்கள் வீட்டு பையன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு. பட் ஏதோ படம் எடுத்தோம் போனோம் அப்படிங்கிறது எல்லாமே, ஹரிதாஸ்னு ஒரு அற்புதமான ஒரு படம், ஆஃப்டர் இஸ் ரிலீஸ் டூ ஃபில்ம்ஸ் இவன் யுவதி அண்ட் நினைத்தால் நினைக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னேன். எப்போவுமே நல்ல டைரக்டர்கள் வந்தால் அவங்களுடைய படங்களை பார்க்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் கிடச்சிதுன்னா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். சில பேர்கிட்ட பேசுகிறக்கணும் கூச்சமாக இருக்கும், நான் கூச்சஸ் பாதி. ஸோ அப்புறம் நம்ம நேராக பார்க்கும்போது உங்கள் படத்தை பார்த்தா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் என்று அந்த மகா கலைஞர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட பாடங்கள். ரெண்டாவது பிரபு சார் சொன்னாங்க, பிரபு சார் எங்கள் அண்ணன் பேர் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுவுடைய எல்லா படமையும் கும்கிலிருந்து நான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு கம்பீரமான அற்புதமான, அந்த குடும்பத்துக்கு உரிய சொத்து அவர்கிட்ட இருக்காரு, மாபெரும் குடும்பம். பிரபு சார் சொன்னாங்க, நான் அந்த யாரை நான் அந்த படம் பண்ணேன், இந்த படம் டயர் பண்ணேன், இந்த படம் டயர் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொன்னப்போ, ஆனால் தங்க பதக்க மகேந்திரன் தான் எனக்கு ஞாபகம் இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்லுவேன், ஒரு ரைட்டராக இருந்த அன்னைக்கு தங்கப்பதக்க மகேந்திரன் நான் அறியப்படுறதுக்காக தான் நான் சந்தோஷப்படுறேன். ஸோ விக்ரம் பிரபுடைய படங்கள் கும்கிலிருந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறது, சந்தேகமே இல்லை எனக்கு, அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நான் அவரை பற்றி சொல்ல முடியும், அந்த வாய்ஸ் வாகவில் அந்த சோல்ஜர்ஸ் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க, என்ன பாடுபடுவாங்களோ அத்தனை உழைப்பையும் ட்ரெயிலரே பார்க்க முடியாது அவரை பாடுபட்டுருக்காங்க. பட்
தட்ஸ் த சப்ஜெக்ட். எல்லோரும் ஈஸியாக நம்ம கையில் எடுத்துக்கிற மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 30 days எடுக்கிற மாதிரி படம், 40 days எடுக்கிற மாதிரி படம் எடுக்க முடியாதா? ஒரு சப்ஜெக்ட் வேண்டாம் இருக்காதா? அப்படி தான் பார்ப்போம். ஆனால் பார்டரில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர், நம்முடைய மக்கள், அவங்க படுற வேதனைகள், கஷ்டங்கள் நமக்காக, நமக்காக அது நமக்கு தெரியாது. அதை பற்றிலாம் எடுத்தால் யார் யார் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கார். நிச்சயம் குமரவேல் தி பெஸ்ட் ஃபில்ம் அந்த வாக்காவுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை, திடமான நம்பிக்கையும் எனக்குள்ளே இருக்குது. அதே சமயம் மிஸ்டர் ஏமான் அவரை பார்க்க போகலாம் சார், ஒன்றும் மிகையாக சொல்கிறேன்னு வச்சுக்காதீங்க. எனக்கு ஆர்டி பர்மனை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவருடைய சாங்ஸ் கேட்கும்போதெல்லாம். சச் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ், உருவம் மட்டும் இல்லை அவருடைய சாங் டியூன்ஸ் எல்லாமே எனக்கு ஆர்டி பர்மனை தான் ஞாபகப்படுத்தினாக்க அடிக்கடி. ஸோ ரொம்ப அற்புதமாக நீங்கள் போட்டுட்டு வரீங்க, உங்களுடைய ட்ராவல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ நல்ல யூனிட் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்ட் அபவ் ஆல் அந்த சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் திஸ் ஃபில்ம் மிஸ்டர் சதீஷ், அவருக்கு, ஆடிட்டர் இளையராஜா அவர்களுக்கு, இப்படி அப்புறம் அபவ் ஆல் மிஸ்டர் ப்ரொடியூசர் அவர்களுக்கு. ஏன்னா அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் வந்து தைரியமாக அவங்களை என்கரேஜ் பண்ணி இப்படி ஒரு படத்தை எடுக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப பாராட்டு. என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிஞ்சுக்கிறேன். எப்பவுமே ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய பங்களிப்பு, முழுமையான ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த படைப்பாளையும் தான் நினைச்சதை சாதிக்கவே முடியாது. நானும் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் பல பேருடைய படங்களை அவசரப்பட்டு கமிட் பண்ணிட்டு பாதியில் நம்முடைய படத்தை கெடுத்துருவாங்க, கொஞ்சம் நிதானமும் தேவை. ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது நல்ல ஒரு வரம் ஒரு டைரக்டருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு லாபகரமாக ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறக்கு வேண்டிய கடமையும் நம்ம ஒரு டைரக்டருக்கு இருக்குது. அதை மிஸ்டர் குமரவேல் அற்புதமாக நிறைவேற்றியிருப்பார் நான் நினைக்கிறேன், அது எனக்கு சந்தேகமே இல்லை. ஸோ மீண்டும் மீண்டும் இன்றைக்கு 2016 இத்தனை பெரிய மரியாதைக்குரிய கலைஞர்கள், இயக்குநர்கள், படைப்பாளிகள் எல்லோரும் முன்னாலே நான் பேசுறதுக்கு ஒரு மரியாதையும் நேரத்தையும் எனக்கு கொடுத்த அந்த மகா கலைஞனுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. இவருக்கும் வணக்கம். நடிகன் ஆனதுக்கு அப்புறம் எங்கே பார்த்தாலும் டிவியில் இது இதுன்னு கமல் சார் கமல் சார்னு கூப்பிட்டுருப்பேன். இன்றைக்கி ஒரு நாள் திருப்பியும் கமல் அங்கிள் இன்றைக்கி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸுங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ், அது வந்து அர்த்தத்தை ரொம்ப மாறுத்திடுது. ஆனால் குடும்பத்துலேருந்து ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுல எப்படி சொல்ல தெரியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி டைரக்டருக்கு தெரியும் இந்த படம், இந்த நாளுக்காக நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருக்கோம். 2013 ஆகஸ்டில் மீட் பண்ணேன் அவரை, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி மோர் இமோஷனல், இந்த நாள் வருமானு காத்திருந்தது ரொம்ப. அதனால் இது வந்து கதையை சொல்ல போதே சொன்னேன், சார் இதுக்கு வந்து உழைப்புங்கிறது நிறையா இருக்குது சார், ஆனால் மனசை கொடுத்து உயிரை கொடுத்து இந்த படத்தை செஞ்சால் தான் சார் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் சொன்னேன். அது எதனால் சொன்னேன்னு தெரியல, ஆனால் நினச்ச அப்படி தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து தேங்க்யூ அஞ்சனா, நீங்கள் வந்து பிகினிங்லேயே அவ்வளோ பேரோட பேரையும் சொன்னீங்க. இதில் அவ்வளோ பேரோட உழைப்பு இருக்குது, இங்கே இங்கே ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்குது. பட் இதுக்காக கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி இன்றைக்கி இந்த விஜுவல் காமிக்கிறதுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு டீமும், டைரெக்ஷன் டீமாக இருக்கட்டும், கேமரா டீமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அதுக்கான ஒரு படமாக இருக்கும் நீங்கள் பார்க்க போது. அண்ட் 4வது படம் இமான் பிரதரோட, நானும் வந்து பெருமையாக சொல்லிப்பேன் சார் ஒவ்வொரு படமும் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு. கடைசியாக அந்த படம் வந்து இமான் பிரதரோட போவோம், அண்ட் அவரும் வந்து அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாரு. ஸோ ரொம்ப சந்தோஷம்,
ஒவ்வொரு படமும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்கீங்க. அதே விதத்தில் வாக உங்களோட எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சிச்சு அஸ் சூன் அஸ் யூ ஹர்ட் தி ஸ்கிரிப்ட். வெரி வெரி ஹாப்பி வித் எவ்ரி சாங். தீம் மியூசிக் தான் கடைசியாக கொடுத்தீங்க. கேட்ட உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சார் பண்ணிட்டார் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இது எப்படி சொல்கிறது தெரியல, பட் ப்ரொடியூசர் சார் பாலா ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஹியூஜ் ஜேர்னி. லைக் ஒரு ஒரு இருட்டு உள்ளாரே நடந்துக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஏதோ ஒரு லைட் சோர்ஸை பார்த்து போயிட்டுருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங் தான். ஆனால் இந்த இந்த ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயத்தை சாகடிக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். அந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த ஜேர்னியே இருந்துச்சு. ஸோ எங்கள் கூட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேரை மறக்கிறேன் பட் மனசார எல்லோரையும் யோசிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வந்ததுக்கு. மகேந்திரன் சார் உங்களை டிரெக்டர் தான் தெரியும், ஒரு நாளாக முன்னாடி தான் நடிகனாக பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு தெரியல. ரொம்ப நன்றி சார் இன்றைக்கி வந்ததுக்கு. அனைவருக்கும் நன்றி. குமரவேலன் சார் நம்ம சேர்ந்து ரிலீஸ் அன்றைக்கி கொண்டாடுவோம், அதுக்கு தான் வெயிட்டு. தேங்க்யூ. நடிகத்தில் கையில் வச்சு பிள்ளைக்கு தந்தை ஒருவன், எல்லோருக்கும் தந்தை இறைவன் ஒன்று பாடும்போது அப்போயே ஒரு வரம் கொடுத்துட்டார் பொண்ணுக்கு. நான் இல்லைன்னா என் குடும்பத்தை நீங்கள் தான் பார்த்துக்கிடுவோம். அண்ணன் கமல் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் என் குடும்பத்துக்காக முன்னாடி வந்து எங்கள் அப்பாவை போல் எங்கள் அண்ணன் முன்னாடி வந்து நிற்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இங்கே இல்லைனாலும் எங்கே இருந்தாலும் இந்த குடும்பத்து மேலே உங்கள் வாழ்த்து இருக்கும் தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணன். உங்களுக்கு உதிரி பூக்கள் மகேந்திரன் என்ன தெரியும், முள்ளும் மலரும் மகேந்திரன் என்ன தெரியும், ஆனால் இந்த கூட்டத்துக்கு நீங்கள் தங்கப்பதக்கம் மகேந்திரன். சின்ன பிள்ளையிலேருந்து உங்களையே நான் பார்த்துட்ருக்கேனே, ஒரு அருமையான இயக்குனர். இங்கே இருக்கிற வந்து பல இளம் இயக்குனர்கள் நீங்கள் தான் இன்ஸ்பிரேஷன். இப்போ வந்திருக்க தெரிய கூட வந்து அந்த ஆக்டிவி அடிக்கடி சொல்லுவார், எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அண்ணன் மகேந்திரன் தான். அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து எங்கள் தமிழ் திரையுலகத்தில் ஒரு பொக்கிஷம். இப்போ அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் இப்போ போட்டியாக வந்துட்டீங்க, நீங்கள் தெரியல நடிக்க வந்து ரொம்ப சந்தோஷம். அருமையாக நடிச்சிருக்கீங்க. நீ இங்கே வந்ததில் எங்களுக்கு ரொம்ப பெருமை. எங்கள் பசங்களெல்லாம் நீங்கள் வந்து வாழ்த்துறதுக்காக வந்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் கோகிலா கல்யாணராமன் இப்படி வந்து இயக்கிய அண்ணன் ஜி என் ரங்கராஜன் அவர்கள், என்னோட படம் முத்தியங்கள் சொத்து, அடுத்தாத்த ஆல்பர்ட் இப்படி தான் வந்து இயக்குகிறார். அந்த காரணத்தோ என்னமோ வந்து நான் இன்றைக்கி வந்து மேடையில் இருக்கிறேன். கண்டிப்பாக அவரும் ஒரு முக்கியமான காரணம். அவரோட பிள்ளை இன்றைக்கி வந்து குமாரவேல் வந்து ஒரு படத்தை வந்து இயக்கி, எப்படியும் உங்கள் அப்பா வந்து எனக்கு இருந்தாரோ அதே மாதிரி நீங்கள் வந்து விக்ரம் பிரபுக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ குமார். படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. கதை என்னன்னு தெரியாது, ஆனால் விக்ரம் பிரபு வந்து கஷ்டப்படுறது. விக்ரம் பிரபு ரன்யா ராய் இதில் நடித்த அத்தனை பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இதில் வந்து பணிபுரிந்த டெக்னீஷியன்ஸ் சத்தீஷாக இருக்கட்டும், கனல் கண்ணன்னா இருக்கட்டும், அதில் இருக்கிற ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு தெரியும். ப்ராடக்ட் நல்லா வரும்னு நான் ஆசைப்பட்றேன். முக்கியமாக வந்து எங்கள் அப்பா வந்து நம்ம இந்திய படை வீரர்கள் மேலே வந்து ரொம்ப மரியாதை அப்பாவுக்கு, அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும். இன்றைக்கி வந்து என் நண்பர்கள் பல பேர் வந்து வீர் சக்கரம் வாங்குறவங்களாக இருந்திருக்காங்க. அதாவது கார்கில் வாரில் வந்து சண்டை போட்டவங்க வந்து சில பல பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ஏன்ப்பா நீ நடிக்க முடியாதான்னு கேட்டாங்க. எனக்கு அந்த உடம்பு இப்போ இல்லை. அட்லீஸ்ட் விக்ரம் வந்து ஒரு போர் வீரராக வந்து நடித்ததில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ குமார் ஃபார் கிவிங் எ வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் ரம்யா, ஆல் ஆஃப் யூ, ஆல் ஆஃப் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் என் குழந்தை இமான்,
அருமையான மியூசிக் கொடுத்துருக்கீங்க. இப்போ இருக்கிற விக்ரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படத்தில் எல்லாமே நீங்கள் தான் இசை அண்ட் எல்லாத்துலேயும் வந்து பிரமாதமாக பண்ணுறீங்க. அதுக்காக வந்து விக்ரம் வந்து ஒரு படி மேலே தூங்கி நீங்கள் எங்கேயோ போயிருக்கீங்க, உங்ககிட்ட அழைச்சிட்டு வரீங்கிறது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இங்கே வந்திருக்க வந்து பல பேர் இங்கே வந்து தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து என்னை பற்றி பேசுனாங்க. என் பையனை வந்து வாழ்த்துறதுக்காக வந்துடுறதுல ரொம்ப சந்தோஷம். பத்திரிகை நண்பர்களும் அத்தனை பேரும் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள்லாம் வந்து இங்கே கொடுக்குற ஒரு ஊக்கமாக நீங்கள் இளைஞர்கள்லாம் வந்து வரணும், வளரணும். ஆகையாக வந்து எப்போவுமே வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டோடு வந்து நீங்கள் வந்து அவங்கள பற்றி பத்திரிகைகளை கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுதான் நானும் விரும்புகிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்து எங்கள் குடும்பம் வந்து ஒன்றா இருக்குன்னா அதுக்கு காரணம் எங்கள் அப்பாவோட இதயங்கள், ரசிகர்கள். அப்பா கூட இருந்து அவர் பிள்ளைகள் வந்து என் ரசிகராக இருக்காங்க. இப்போ அவங்களோட பிள்ளைகள் வந்து விக்ரம் பிரபு ரசிகராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நாங்கள் வந்து தைரியமாக நிற்கிறோம்னா அது வந்து நீங்கள் தான் காரணம். உங்கள் ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகள் வாகா டீமுக்கு அத்தனை பேருக்கும் தேவை. ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி கூப்பிட்டதில். குமார், உங்கள் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி வந்து இந்தியன் படையில் அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட ரொம்ப மாதிரி வந்து துஷியலாக வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லையில். அப்படிலாம் ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த டைமில் வந்து நம்ம இராணுவ வீரர்கள்லாம் வந்து ரொம்ப வந்து செக்யூரிட்டி கொடுத்தாங்க ஃபுல் டீமுக்கு. அவங்களுக்கு நன்றி. அண்ட் முக்கியமாக வந்து முஃப்தி மகாமத் அங்கே இருக்கார். அவர் இப்போ இல்லை, இப்போ சிஎம் இல்லை, எக்ஸிஎம். அவரோட மகள் வந்து இப்போ சிஎம் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டு மாப்பிள்ளை. அவர் அவர் தான் வந்து இந்த டீமை ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி வந்து மேஜர் ரவி, இப்படி பல பேர், மேஜர் ரவி கூட இருக்கிற சப்பார்டினேட்ஸ் அத்தனை பேர் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அது எங்கள் அண்ணன் சொல்லி விட்டு அங்கே பல பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய என்னோடய வாழ்த்துக்கள். Glory, wisdom and thanksgiving goes to my Lord and Savior, Jesus Christ. Ulagana again, Kamal sir, again, Odiya, one of the Nandriya Thirvachikran. And Nariya Yekunadhirukku, one of the very inspiration I have come. Mahendra Nayyavarukkan, Odiya, Nandriya Thirvachikran. The Vaga, the team, Odiya Nandri, Vijay Bhagavi Entertainment, அண்ட் திரைப்படத்துடைய இயக்குனர் ஜெயநாள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, லவ் ரொமான்ஸ் இருக்கிற ஒரு ஃபிலிம்குள்ள சாங்ஸுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்கும். ஸோ அப்படி ஒரு திரைப்படமாக எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடுகளவு கூட குறையாத ஒரு அன்பு ஒரு இடத்துலேருந்து வரும்னா அது வந்து அன்னை இல்லத்துலேருந்து வரும். அது எப்போவுமே ஸோ அந்த அன்புக்காக டோட்டல் ஃபேமிலி, பிரபு சாருக்கும் விக்ரம் பிரபு அவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். யூ மீன் ஸோ மச் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பிளெஸிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அன்பும் அரவணைப்பும் தான் விக்ரம் பிரபு என்னெல்லாம் வந்து வாழ வச்சுட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த படத்துக்காக இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் வந்து இப்போது போயிட்டுருக்கு. ரொம்ப இன்டென்ஸான ஃபிலிம் மேக்கிங் வந்து பண்ணியிருக்காரு ஜெயநா சார். அண்ட் கேமராமேனுக்கினுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சதீஷ் அவர்களுக்கு. ரொம்ப அழகான விஷுவல்ஸ், சாங்ஸ் அண்ட் டோட்டல் ஃபிலிமே வந்து ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. அண்ட் சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுக்கு குறிப்பாக விக்ரம் பிரபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் பேக் டு பேக் பண்ணும்போது அதில் நிறைய கான்ட்ராஸ்ட் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கவனமாக வந்து சூஸ் பண்ணி பண்ணுறாரு. அண்ட் இந்த திரைப்படத்தில் அவருடைய நடிப்பு ஒரு திறமை பார்த்தீங்கன்னா இன்னும் பல பல உயரங்கள் வந்து தொட்டிருக்கு. நான் இப்போ வந்து இந்த படத்தை இப்போ டோட்டலாக பார்த்துட்டுனால சொல்கிறேன். அண்ட் சாங்ஸில் ரொம்ப அழகாக ஆடியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த டோட்டல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சாங்ஸ் அழகாக எழுதி கொடுத்த வைரமுத்து ஐயா அவர்களுக்கும் அண்ட் அருண்ராஜா காமராஜ் அவர்களுக்கும் அண்ட் மோகன் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.
எல்லை பாதுகாப்பு படையை பற்றி அங்கிருந்த ஒரு சோல்ஜரை பற்றியான ஒரு ஆட்டோபயோகிராஃபி தான் அது. ஒரு செவரக்கோட்டை காரைக்குடி பக்கத்தில் செவரக்கோட்டை என்ற கிராமத்திலிருந்து காஷ்மீரில் போய் பார்டரில் வேலை செய்யும்போது அவருக்கு ஏற்படுற அனுபவம் அதுதான் இந்த கேரக்டரோட ஒரு தின் ட்ராவலிங் சொல்லலாம். உண்மையான இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே பார்டர்ஸில் போயிட்டு இறக்கி போகும்போது சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகும்போது ஒரு ஆர்மியை பற்றி படம் பண்ணால் போதும் அப்படின்ற நினைப்பு தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஒரு இப்படி ஒன்று இருக்குது, 50வது வருஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸை. அது வந்து எப்படி ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய தியாகங்கிறது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. இருக்கு உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா துப்பாக்கி பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கிறது தான். பட் அவங்களோட சாக்ரிஃபைஸ் கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. ஸோ அதை வந்து இந்த படத்தோட ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டாக எடுத்து பண்ணியிருக்கோம். சேலஞ்சஸ் நிறைய இருந்திருக்கு. 45 degrees ஹீட் காரைக்குடியிலையும் சரி, -11 காஷ்மீர்லேயும் சரி, எல்லா கண்டிஷன்லேயுமே ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் அது ஒரு ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. அண்டு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த படத்தோட கதாநாயகன் விக்ரம் பிரபு. ஏன்னா டே ஒன்லேருந்து எனக்கும் அவருக்கும் இந்த கெமிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோடு எங்கள் ரெண்டு பேர் கெமிஸ்ட்ரி நிறையாவே இருக்குது. இதில் சின்ன எக்ஸாம்பிள் நிறையா பேச நினைக்கிறேன் பட் சீக்கிரம் முடிச்சாகணும். இந்த அங்கே வந்து ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸ் பண்ணிகிட்ருந்தோம், ஃபுல்லாக சேர வச்சு தான் பண்ணியிருக்கோம். ட்ரெய்லர் கூட பார்த்துருப்பீங்க. அதில் 3 நாள் பண்ணோம் அந்த ஒரே சீக்வன்ஸை. ஃபஸ்ட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே இந்த ஃபுல்லாக சேரில் இது பண்ணிவிட்டு திருப்பியும் லஞ்ச் பிரேக்குக்காக கேரவன் போனோம். கேரவனில் போய் சாப்பிட்டு வருவார். வந்தோடனே திருப்பி 2:30 ஆரம்பிக்கும் போது ப்ரெஷ்ஷை வச்சு மக்கு வச்சு அவர் மேக்கப் எல்லாம் டச் பண்ணிட்டு இருப்பார். டச் பண்ணி கண்டினியூட்டிக்காக திருப்பி கண்டினியூ பண்ணோம். இப்படி போயிட்டு இருந்த ஃபஸ்ட் டே. செகண்ட் டே வந்தார். வந்தோடனே அந்த கேரவனுங்கிற விஷயம் கட்டாயிடுச்சு. அவர் நேராக சேர்த்துல உட்காந்து அங்கேயே சேர்த்துல உட்காந்து சாப்பிட்டு இருந்தார். 3வது நாள் பார்த்தீங்கன்னா கடைசி நாள் இந்த கண்டினியூட்டிக்காக ஃபுல்லாக வருவார். வந்துட்டு இந்த ப்ரெஷ்ஷு மேக்கப் அது எதுவுமே இது பண்ணுறல, சேர் மக்கில் வச்சு அப்படியே சேர்த்துல வச்சு புரண்டு அப்படியே ரோல் அடிப்பார் அவர். ஸோ எதுக்காகன்னா அங்கேருந்து தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு இது ஃபஸ்ட் ஷெட்யூல் நடந்த விஷயம் அது. ஸோ அங்கே தான் அவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்தில் ஒரு 100% கிடச்சிது. அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். இது கண்டிப்பாக விக்கி பர்சனலி லைக் இந்த படம் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி எவ்வளோ பெரிய பர்சனலாக இருக்கும் அதே மாதிரி அந்தளவுக்கு உங்களுக்கும் இது அமையுங்கிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. தேங்க்ஸ் அகெயின். அண்ட் ரண்யா புது ஹீரோயின் அப்படின்னு சொல்ல முடியாது. லைக் படம் பார்க்குறவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த கேரக்டருக்கு 100% பொருந்திருக்கா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து சினிமாவில் சொல்லுவாங்க ஒரு ரவுண்ட் வருவாங்க ஹீரோயின் அப்படின்னு. அந்த ரவுண்டில் முக்கியமாக அந்த ட்ராக்ல இருக்கணும், அதுதான் முக்கியம். ரேஸ் ட்ராக்ல, அந்த ரேஸ் ட்ராக்ல இருப்பாங்க. எப்படி ஓடி ஜெயிக்க போகிறாங்க அது அவங்க கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணிடுவாங்க நம்பிக்கையும் இருக்குது. அண்டு அதே மாதிரி சத்யன், கருணாஸ், ராஜ்கபூர் சார், துளசி எல்லாருமே இந்த படத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருமே கரெக்டாக அவங்கவுங்க கோஆப்ரேட் பண்ணதுக்கு. என்னோடய டெக்னீஷியன்ஸை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா முக்கியமாக வந்து என் 2 கண்கள் கேமராமேன், இப்போ அவர் அந்த ஷூட்டிங்கில் இருக்கார் வரல. ஸோ அவருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பாக வந்து இவ்வளோ அழகான விஷுவல்ஸை வந்து பண்ணியிருக்காரு. நான் வந்து மீகாமன் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்தில் ஒரு கேமராமேனாக பண்ணணும்னு நினச்சிட்ருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமான் சார் வந்து அவர் மியூசிக் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு 3 படத்துக்கு விஜய் ஆண்டனி வந்து எனக்கு மியூசிக் கம்போசராக இருந்திருக்காரு. நாங்கள் ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நாலாக தான் வந்து அவருக்கு அவரே சொல்லிட்டார், கூப்பிட்டு குமார் நீங்கள் என்ன வச்சு பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க, ஒழுங்காக வந்து ஒரு நல்ல வேறு ஒரு மியூசிக் அடிச்சு போங்க அப்படின்னாரு. எனக்கு வந்து என்னடா இது டபால்னு கூட வந்து டப்புன்னு காணா போன மாதிரி ஆகிடுச்சு. எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு ஒர்க் பண்ணி பழகிட்டோம், எப்படி இருக்க போகுதுன்னு நினச்சேன். அப்புறம் வந்து எனக்கு ஈமான் அவர் சொன்னேன், அப்புறம் விஜயாண்டி தான் முதல்ல சொன்னேன். சொன்னோடனே பர்ஃபெக்ட் சாய்ஸ் குமார், ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அவரை சூஸ் பண்ணது போங்க அப்படின்னு. அப்படி ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது ஓகே, ஃப்ரெண்ட்ஸோடு மட்டுமே ட்ராவல் பண்ணுறது அது மட்டுமே நம்ம மைண்ட் செட் ஆகிக்கக்கூடாது. ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது, அதில் நம்ம ஃப்ரெண்டு ஆக்குறது நம்ம கம்ஃபர்ட் தான், நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நானும் இமானும் லைக் குட் ஃப்ரெண்ட்ஸ் தான். தேங்க்ஸ் இமான் சார் ஃபார் கிவிங் எ வண்டர்ஃபுல் மியூசிக். நல்ல ஒரு ஆல்பம் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் தெரியும் எப்படி வந்துட்டுருக்குன்னு, அது ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லணும் முக்கியது. அண்ட் எடிட்டர் ராஜா முகமத் என்னோடய போன படத்துக்கு பண்ணார். இந்த படத்துக்கும் என்ன சொல்கிறதுனா அவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இட்ஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் எடிட்டர். அண்ட் டைலாக் ரைட்டர் கேசர் ஆனந்த்,
ரொம்ப இந்த படத்துக்கு என்ன வசனம் தேவையோ அது இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அவர் ரொம்ப அவர் வண்டர்ஃபுல், இன்றைக்கி வரையும் என் கூட இருக்கார். கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல வசனகர்த்தா மட்டும் கிடையாது, நல்ல ஒரு இயக்குனரும் வரப்போகிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். அண்ட் ஆர்ட் டைரக்டர் இளையராஜா சொல்லவே வேண்டாம், அவரோட ஒர்க் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணல் கண்ணன், அவரோட ஸ்டண்ட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அவர் நிறையா படங்கள் 500 படம் மட்டும் பண்ணியிருக்கேன்னு சொன்னார், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் எனக்கு என்னமோ அவர் இந்த 500 படம் பண்ண மாதிரி, முதல் படம் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ பயந்துட்டு நிறைய விஷயங்கள் இது பண்ணிகிட்டு பண்ணார், நிறைய அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணார். அவர் என் கூட சேர்ந்து இது பண்ணதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வைரமுத்து சார் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணும், ஆசை காதல் ஆறு உயிரேன்னு ஒரு பாடலை கண்டிப்பாக அது விஷுவலில் பார்க்கும்போது அது வேறு ஒரு ஃபீல் இருக்கும். சில சாங்ஸ் எங்களால் போட முடியாது, ஏன்னா கதையோட சில விஷயங்கள் ரிவீல் ஆகிடக்கூடாதுக்காக தான் இப்போ நாங்கள் போட்டிருக்கோம். பட் என்னோடய பெஸ்ட் நம்பர்ஸ் எல்லாமே 8 கம், அது நீங்கள் படத்தோட பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் மேனேஜர்ஸ் சொல்ல முடியும், கணேஷ் அவங்க, அபு, இவங்களாரும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து காஷ்மீரில் ஷூட்டிங்கே பண்ணியிருக்க முடியாது. இவங்கெல்லாம் சிங்கிள் மேனாக எல்லாருமே உட்காந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆர்கனைஸ் பண்ணாங்க, அவங்கள்ட்ட ரொம்ப தேங்க்ஸ் சார். பாலா உங்களுக்கும் பெரிய நன்றி. அண்ட் டைமண்ட் பாபு சார் உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அது வந்து நானும் விக்ரம் எங்கள் ரெண்டு பேருக்கு சேலஞ்சாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இந்த ப்ரொடியூசரை பற்றி எனக்கு என்ன சொல்கிறது என்னென்னா, இந்த படம் வந்து ஒரு ப்ரொடியூசரை வந்து ஒரு இது ஒரு பெரிய ஸ்கேல், அதாவது ஹரிதாஸ்க்கு அப்புறம் அந்த சைஸில் படம் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி முடிச்சிருப்பேன். பட் எனக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்கேன். நான் வந்த இடம் அப்படி கமல் சார்ட்டேருந்து வந்ததுனால எனக்கு ஒரே இதில் ட்ராவல் பண்ண பிடிக்காது. ஏன்னா அவரோட வச்சு நான் பார்த்துட்ட விஷயம் என்னென்னா, ஒரு சக்ஸஸ் ஆஃப் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ் ஆகட்டும், ஓப்பனாக சொல்லலாம் ஃபெயிலியர் ஆகட்டும், எதுவுமே அவர் மைண்டில் வச்சுக்க மாட்டார், எல்லாம் அந்த ஒரு நாள் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி அவரோட ஜான் ஆஃப் ஃபிலிம்ஸும் அப்படி தான், ட்ராவல் பண்ணிட்டே நினைப்பார் அடுத்தடுத்தது. ஸோ எனக்கு தெரியல, எப்படி சின்ன வயசுலேருந்து பார்த்ததுனாலையா எனக்கு தெரியல. அண்ட் அப்பா பார்த்திங்கன்னா அவரும் கல்யாண் ராமன் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான், அடுத்தது மீண்டும் கோகிலான ஃபிலிம். அப்பா என்ன சொன்னார், டேய் நான் கல்யாண் ராமன் மாதிரி ஒரு படம் இன்னைக்கு மீண்டும் கோகிலாமல் ஒரு படம் பண்ணிட்டேன், அதுதான் ஹரிதாஸ். பட் கல்யாண ராமன் மாதிரி ஒரு படம் வேணும்டா, அதை பண்ணணும், அதுதான் எனக்கு ஆசை அப்படிம்பாரு. இது கல்யாண ராமனாக இருக்கும் சார், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அண்ட் இதுக்காக சொன்ன ப்ரொடியூசர், சாரி ப்ரொடியூசரை பற்றி பேச வேணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஆஃப் மூவியில் வந்து என்னென்னா, இந்த ப்ரொடியூசர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டாங்க. நிறைய டிபேட் இருந்தது, நிறைய ப்ரொடியூசர்ஸ் ஆரம்பத்தில் பயந்தாங்க, என்ன சார் ஒரு 3.5 கோடி ரூபா படம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு பட்ஜெட் சொல்கிறீங்களே சார், இது வந்து எப்படி சார் இது நிறைய பெரிய செலவாகுமே சார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. பட் அவரையும் சொன்னார் சார், இது வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து இந்த ஸ்கேல் தான் சார், 75 டேஸ் ஷூட் இருக்குது, இதை நான் கண்டிப்பாக நான் இதுக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் ப்ரொடியூசர் தான் சொல்லணும், நான் இதுக்குள்ளே பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சேன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷூட்டிங் டேஸ் வந்து 69 டேஸில் முடிச்சிட்டேன் நான், 17 டேஸ் பிளான் பண்ணி 69 டேஸில் முடித்தேன். அது காரணம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொடியூசரோட ஒத்துழைப்பு தான், கேட்ட விஷயங்கள்லாம் கரெக்டாக கிடச்சிது. அதே மாதிரி நான் நடுவில் ஒரு விஷயம் பயந்தது என்னென்னா, இந்த படத்துக்கு நான் ஆக்சுவலாக காஷ்மீர் போய் ஷூட் பண்ணணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது, மணாலியிலே பண்ணலாம், மணாலியில் வந்து காஷ்மீரை மேட்ச் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஏன்னா காஷ்மீர் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்ட்டு, ப்ளஸ் செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாமே. அப்படி இருக்கும்போது மணாலி தான் நாங்கள் லொக்கேஷன் பார்க்குறது, ஃப்ளைட் டிக்கெட் மறுநாள் 5:30 நானும் கேமராமேன்லாம் எடுத்துட்டோம் கிளம்புறோம். நைட் 11:30 ஃபோன் வருது, மேனேஜர் பேசுகிறாங்க, சார் நாளைக்கு மணாலி ட்ரிப் கேன்சல் சார், நீங்கள் லொக்கேஷன் பார்க்க போகல, ப்ரொடியூசர் உங்களை நாளைக்கு காலையில் 11:30 வர சொல்லிட்டார் ஆஃபீஸ்க்கு அப்படின்னாங்க. பக்குன்னு ஆயிடுச்சு, போச்சுரா ஊட்டியில் எடுக்க சொல்ல போகிறாங்க தெரிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு பயந்துட்டு போனேன். 11:30 போனேன், ப்ரொடியூசர் இருந்தார், சார் இந்த கதைக்கு வந்து நீங்கள் காஷ்மீர்னு மனசில் வச்சு நீங்கள் எடுத்தீங்கல்ல சார், கதை சொன்னீங்கல்ல சார், காஷ்மீருக்கே போங்க சார், நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அதுதான் ப்ரொடியூசர், அதாவது எப்பவுமே அவர் சொல்லுவார், சார் யானையே வாங்கிட்டோம் சங்கிலியை வாங்க மாட்டோமா அப்படிம்பாரு. அதை வச்சு நாங்கள் நிறையா நாங்கள் திருப்பி அடிப்போம், என்ன சார் நீங்கள் எதாவது கிடைக்க வேணும்னா, என்ன சார் யானையே வாங்கிட்டீங்க சங்கிலி வாங்க மாட்டீங்கன்னு சொல்லி நிறையா விஷயம் அவரை சொல்லி வாங்கிடுவோம். அண்ட் அவர் வந்து நிறையா விஷயம் சொன்னார் செஞ்சுருக்காரு. அதே மாதிரி இன்னும் ரிலீஸ் வரையும் நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருக்காரு, அதையும் செய்வார் நம்பிக்கையும் இருக்குது எல்லாருக்கும். அண்ட் சீஃப் கெஸ்ட்டை பற்றி நான் வந்து என்ன சொல்கிறது, கமல் சாரை பற்றி அதான் பிரபு சார் சொன்னார், ஏவி எதாவது போடுங்கப்பா செய்யுங்க அப்படின்னார். அப்போது சாரை பற்றி ஏவி என்ன புதுசாக பண்ணிட முடியும், எல்லாருக்கும் த ஹோல் வேர்ல்ட் நோஸ் அபவுட் ஹிம். அவரை பற்றி எனக்கு ஒரே விஷயம் எனக்கு என்னென்னா, நான் வந்து அவரோட சதிலீலாவதி படம் ஆகட்டும், மகளிர் லேடிஸ் ஒன்லி ஆகட்டும், மருதநாயகம்ல பிகினிங் ஸ்டேஜில் நான் காஸ்டியூம் சைடு ஒர்க் பண்ணதாகட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஒரு சின்ன வயசுலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அவர் வந்து நாட் ஓன்லி அவர் டெக்னீஷியனாக எல்லாருக்கும் பார்ப்பீங்க எல்லாம் ஓகே, பட் என்னால் வந்து அதை மீறி இது ஒரு ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீயிங். நான் அவரை பற்றி பேச ஆரம்பிக்க இப்போது இதுக்கான ஸ்டேஜ் கிடையாது, இன்னொரு இடம் வரும் அப்போ கண்டிப்பாக பேசுவேன்.
தேவர் மகனில் வந்து ஒரு ரேவதி சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து கமல் சார் வந்து ரேவதி பேர் கூப்பிட்டு அடித்து பிடிச்சி ஓடி வரப்பில்ல. அப்புறம் வந்து என்ன ஏன் அப்படின்னா, இல்லை எதாவது பேசும்பார் ரேவதி சொல்லி, இல்லை பேசுனா அழுக வந்துடும் அப்படின்னு. அது மாதிரி தான் நான் அவரை பற்றி பேசினா எமோஷனாக அங்கே ஆகக்கூடாது, அதுக்கான ஒரு இடம் இருக்குது அங்கே நான் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். எமோஷனாக வந்து வரல, அங்கே அவரை பற்றி பேசுறது எனக்கு இருக்குது பர்சனலாக. அண்டு மகேந்திரன் சார், எனக்கு வந்து இந்த ஹரிதாஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து நாலாவது நாள் வந்து இந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டு ஆஸ்கார் எல்லாம் கிடைச்ச மாதிரி இருந்தது. நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது ரொம்ப ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிங்க சார். நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி, தம்பி நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, ஹரிதாஸ் மாதிரியே பண்ணுங்க, ஹீரோஸ் நல்லா போயிடாதீங்கன்னு சொன்னீங்க நீங்கள். பட் வந்து இது வந்து என்னென்னா சார், லைக் இப்போது நீங்கள் சொன்ன அட்வைஸ் தான் எனக்கு கண்டிப்பாக என்னென்னா இந்த படத்தில் என்னென்னா அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு திட்டமாட்டிங்கன்னு நம்பிக்கை இருக்குது. படம் பார்த்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கும், ப்ளஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஐ திங்க் யூ வில் பி ஹாப்பி சார். எனக்கு என்றைக்குமே வந்து ஒரு முள்ளு மலரும் ஆகட்டும், உதிரி பூக்கள் ஆகட்டும், பீம்சிங் சார் படத்துக்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு டேரக்டர் நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வழியில் எனக்கு வந்து கமர்ஷியலாக இதுவும் சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நீங்களும் ஒரு கமர்ஷியல் டேரக்டர் நான் 100% சொல்ல முடியும். ஏன்னா அதுதான் கமர்ஷியலிசம். நல்லா சொல்லிட்டாவே ஒரு கதையை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டாவே அதுதான் கமர்ஷியலிசம். அது கண்டிப்பாக உங்கள் படங்களில் இருக்குது, அது இந்த படத்துலேயும் 100% இருக்கும் சார். நீங்கள் பார்ப்பீங்க, பாராட்டுவீங்க நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். வாகா டீம் எல்லாருக்கும் பெஸ்ட் விஷஸ். விக்ரம் பிரபு சார், Iman sir, you're getting better and better. Entire Vivaga team can best wishes and tayari padam. Only success, in the success. Nandri. Hi, varakkam, vanakkam. Idhu enakku modal Tamil padam. So I think after a couple of more movies, I'll be able to talk to you all in Tamil. I'd like to thank my producer and my director, Kumaravelan sir, for believing in me and giving me this wonderful opportunity and for launching me in Tamil. And Vikram, thank you so much. You were really very supportive. And I can say, you used to ask me to be more careful in the forest because they were really steep and I think we were shooting in the much extreme conditions. Thank you so much. And Iman, you've already got me humming to the tunes of the songs. And I think not only me, but you've got everybody else out here too. Thank you so much for this melodious album. And Satish sir, I think you've given us the best, I mean, the most stunning visuals out here. And thank you. And I'd like to thank the entire the crew, team, and all the technicians for all your support and hard work. So thank you so much. Thank you once again.